சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 96. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என பாராட்டியவர். கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என பாராட்டியவர் ஒட்டகோத்தர். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவர் யார்? கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவர் சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கன். யாரை பற்றி முத்தொள்ளாயிரம் பாடல் குறிப்பிடுகிறது? யாரை பற்றி முத்தொள்ளாயிரம் பாடல் குறிப்பிடுகிறது? மூவேந்தரையும். சேர மன்னனின் அடையாள சின்னம். சேர மன்னனின் அடையாள சின்னம் வில். மார்போலை எழுதும் எழுத்தாணி என்பது தந்தம். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? சோமசுந்தர பெருமாள். சிற்றிலக்கியங்களுக்கான வேறு பெயர் என்ன? சிற்றிலக்கியங்களுக்கான வேறு பெயர் பிரபந்தங்கள். தமிழ் வீடு தூது என்னும் நூலில் தமிழில் யாரிடம் தூது செல்கிறது? சிவபெருமானிடம். தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக. தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. நான்கு பாக்கள் என்பது எவை? நான்கு பாக்கள் என்பது வெண்பா, ஆசியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா.